அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு நண்டு பிரட்டல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தேங்காய் கால் முடிக்கும் கம்மியாக. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, தேவையான அளவு நண்டு எடுத்துக்கோங்க. மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன். இதோட நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி, தேங்காய் அண்டு சோம்பு. இது நாலுத்தையும் ஒன்றா கலந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய விட்டு இதோட கடுகு உளுந்து போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சில கருவேப்பிள்ளைகளை போட்டு தாளிச்சுக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் அண்டு சோம்பு இதோட பேஸ்ட்டாக கலந்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டு வந்து ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் அந்த நண்டை வந்து ஒரு பிரட்டல் மாதிரி தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு அது கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த சேர்த்துருக்க பேஸ்ட்டோட வாசம் போனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், கரம் மசாலா அண்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுகளில் மிளகாய்த்தூள், மிளகு சீரகம் இதெல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் உங்களோட மசாலாக்களை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போது நல்லா நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு நான் சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நல்லா சுருளை சுருளை கிண்டி நான் எடுத்துக்கிட்டேன். இதோட எடுத்து வச்சுருக்க நண்டை நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்க போகிறேன். நான் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த நண்டோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணிடுறேன். பொதுவாகவே இறால், நண்டு இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10-15 மினிட்ஸே போதுமானது. இப்போ நான் நல்லா மசாலாவெல்லாம் பிரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நான் இதை ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண விடுறேன். நான் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லைனாலும் நம்ம நண்டில் இருக்க தண்ணி நல்லாவே அதில் ரிலீஸ் ஆகி நண்டு நல்லா குக் ஆகி வந்துடும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த நண்டை திறந்து பார்த்தோன்னா நல்லா அது எல்லாமே வெந்து வந்திருக்கு. இதோட நான் கொஞ்சமாக மல்லிக்கீரைகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த நண்டை பரட்டி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மிளகு, ஜீரகம் அண்டு சோம்பு, தேங்காய் இதோட வாசமெல்லாம் நண்டோடு சேர்ந்து ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த நண்டு பரட்டல் வந்து ஒரு ரோஸ்ட் போல் அப்படி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட் அளவுக்கு கூட நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக நண்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும். எங்களோட வீடியோஸை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோஸ் கிரியேஷனை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி